லட்டு தான் பார்க்க போகிறோங்க. எனர்ஜி பால்ஸ்னே சொல்லலாங்க. வெல்லம் சர்க்கரை எதுவுமே சேர்த்தாமல் ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சிவப்பு அவல் வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேங்க. பாதாம் வந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். இதை அரைச்சி பவுடர் பண்ணோம்னா ஒரு கப் அளவு வந்துடுங்க. பேரிச்சம் பழம் 100 கிராம் அளவு எடுத்துக்கலாங்க. சாதாரண பேரிச்சம் பழம் தாங்க. கொட்டையோடு இருக்கிற பேரிச்சம் பழத்தை கொட்டையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க. திராட்சை உலர் திராட்சை வந்து 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். வெள்ளை எள் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். எள் வந்து கம்மியாக போட்டுக்கலாங்க, அதனால் 50 கிராம் எடுத்திருக்கேன். நிலக்கடலை பருப்பு வந்து 100 கிராம் எடுத்துக்கலாங்க. நெய் வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இந்த 2 ஸ்பூன் அளவு நெய் இருந்தால் போதுங்க இந்த லட்டு செய்யறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் பாதாமை போட்டுட்டு நல்லா பவுடராக்கி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக ஆக்கியாச்சுங்க. இதை ஒரு கப்புக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நிலக்கடலை பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பருப்பாக எடுக்கும்போது அதில் உப்பு சேர்த்துருக்குங்க, அதனால் வறுக்காத பருப்பை எடுத்துட்டு அதனால் பச்சை நிலக்கடலை பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வறுத்துட்டு ஆற விட்டுட்டு பாதி அளவு இந்த தோல் நீக்கிட்டுங்க. இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வறுபட்டுருச்சுங்க, இதை ஆறட்டும். பாதாம் வந்து நம்ம பவுடர் பண்ணது இந்த அளவுக்கு வந்திருக்கேங்க, ஒரு கப் அளவு வந்திருக்கு. இப்போ எள்ளை வந்து அதே மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க. எவ்வளோ தூரம் பவுடராக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லாவே பவுடர் ஆகிடுச்சுங்க. இதையும் ஒரு கப்புக்கு மாற்றி வச்சிடலாம். இது இந்த அளவுக்கு ஒரு கப் அளவு வந்திருக்குங்க. எல்லையும் வாசம் வர்ற வரையிலும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தோல் நீக்கி எடுத்தாச்சுங்க நிலக்கடலை பருப்பை. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடிச்சுக்கலாங்க. பாதி அளவு நல்லா பொடிச்சுட்டு வெள்ளை எல்லையும் கூட சேர்த்துட்டு ரெண்டையும் ஒன்றாவே பொடிச்சு எடுத்துக்கலாங்க. முதலையே எல்லை போட்டோம்னா ரொம்ப கசப்புத்தன்மை வந்துடுங்க. பாதி அளவு நிலக்கடலை பருப்பை பவுடர் ஆக்கிட்டு அது கூட வெள்ளை எல்லை போட்டுட்டுங்க. நல்லா பவுடர் ஆக்கிட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இது மூணையுமே நல்லா பவுடர் ஆக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ பேரிச்சம்பழத்தை அதே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குங்க. இதை நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சுங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் நல்லா அரைச்சி எடுத்துருக்குங்க. இது கூட திராட்சையை வந்து சேர்த்துக்கலாங்க. உலர் திராட்சை 1 கப் அளவு 100 கிராம் எடுத்தேங்க. அதே இது கூடயே சேர்த்துட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போது திராட்சை எல்லாத்தையுமே நம்ம வந்து பவுடராக்கி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டுங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த 2 ஸ்பூன் அளவு நெய்யை பேனில் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து சூடானோடனே நம்ம செவப்பாவல் வந்து நம்ம வறுக்காமல் பொடிச்சிருக்கோங்க, அதனால் நெய்யில் வந்து செவப்பாவலையும் பாதாமையும் சேர்த்துக்கலாங்க. பாதாமையும் நம்ம வறுக்கல, அதனால் இதை ரெண்டையும் சேர்த்துட்டுங்க. பாதாம் பவுடரையும் அவல் பவுடரையும் நல்லா வறுத்துக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு கருகாமல் நெய்யில் வந்து நல்லா வாசம் வர்ற வரையில் நல்லா வறுக்கணுங்க. கலர் வந்து உங்களுக்கு மாறுற வரையில் வறுக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும், சிம்மில் வச்சுட்டுங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டுங்க. பொரிஞ்ச மாதிரி நல்லா வாசம் வருங்க, அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போது நம்ம நிலக்கடலை பருப்பு பவுடர் பண்ணி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாங்க. வெள்ளை எல்லையும்
நிலக்கடலையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சதை இது கூட சேர்த்துட்டு திருப்பி நம்ம ஒரு தடவை சூடாக வறுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அளவு நம்ம அடுப்பில் வச்சு வறுக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த நிலக்கடலை பருப்பையும் பவுடரையும் இது கூட சேர்த்தியாச்சுங்க. இதை நல்லா பரட்டி வச்சாச்சுங்க. அவல் பவுடர், பாதாம், நிலக்கடலை பருப்பு பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வாசம் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பேரிச்சம்பழம், உலர் திராட்சை அரைச்சி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம திருப்பியும் நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் அளவு கிளறணுங்க. இந்த பேரிச்சம்பழம் திராட்சை கூட அந்த பவுடர் ஃபுல்லாக நல்லா கலக்க வரையும் நம்ம கலரணுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகியிருக்குங்க. இன்னொரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிக்கலாங்க. திருப்பியெல்லாம் நெய் சேர்த்த வேண்டியது இல்லைங்க. நம்ம முதல்ல எடுத்த 2 ஸ்பூன் அளவு நெய்யே போதுங்க. இந்த மாதிரி பிடிச்சோம்னா உருண்டையாக பிடிக்கிறதுக்கு வர்ற அளவுக்கு நம்ம கிளறணும். நல்லா சூடாகி பேரிச்சம்பழம் வந்து மெல்ட் ஆகி இந்த பவுடர் கூட மிக்ஸ் ஆகிக்குங்க. இப்போது இதை இறக்கிட்டு உருண்டையெல்லாம் உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாங்க. இது 10 நாளைக்கு கூட கெட்டு போகாதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எதுவுமே சேர்த்துலிங்க. ஆனால் அந்த பேரிச்சம்பழம் திராட்சையோட இனிப்பே ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி 2 லட்டு கொடுத்தாவே போதுங்க. இந்த ஹெல்த்தியான லட்டு வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுகர் ஃப்ரீ ஹெல்தி லட்டு ரெடிங்க.